நாளை 10/8/2024 தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை சார்ந்து திடீரென அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாதமும் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் எப்போது என்கிற அறிவிப்பு குறித்து தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயவிலைக் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களுடைய குறைபாடுகள் இருந்தால் அது குறித்த புகாரை தெரிவிக்கலாம். இதற்கு வருகிற 10ஆம் தேதி, அதாவது நாளை, குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்து தமிழக அரசு சார்பில் புதன்கிழமையன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான மாதாந்திர குறைதீர்ப்பு முகாமானது சென்னையில் நாளை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி என்று நடைபெற உள்ளது. நகரில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையில் நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயரை சேர்த்தல், பெயரை நீக்கம் செய்தல், முகவரியை மாற்றம் செய்தல், கைபேசி எண்ணை பதிவு செய்தல், கைபேசி எண்ணை மாற்றம் செய்தல் உட்பட பொது விநியோக திட்டம் தொடர்பான தகவல்களை பெறுவதுடன் குறைகளை தெரிவித்து நிவர்த்தி பெறலாம். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அதனை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடம் கொடுத்து நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.